இறையருளும் இறை அன்பும் பெருகிட எங்கள் இறைப்பணி தொடர்ந்திட உங்கள் ஆதரவு மிகவும் முக்கியம். மறக்காம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அழகு என்ற சொல்லுக்கு முருகன் என்று பொருள். முருகு என்ற சொல்லுக்கு அழியாத அழகு, குன்றாத இளமை, இயற்கை மனம், எல்லா பொருள்களிலும் கடவுள் தன்மை உண்டு என பல பொருள்கள் உள்ளன. மூ என்பது திருமாலையும், ரூ என்பது சிவபெருமானின் அம்சத்தையும், கூ என்பது பிரம்மனையும் குறிக்கும். இதிலிருந்து அறியலாம் மும்மூர்த்திகளின் வடிவமாக திகழ்பவர் முருகப்பெருமான் என்று. முருகப்பெருமான் தமிழ் கடவுளாக விளங்குகிறார். முருகனே தமிழ் மொழியை முதன் முதலில் அகத்தியருக்கு அறிவுறுத்தினார் என்றும், தனது தந்தையான சிவபிரானுக்கு பிரணவ மந்திரத்தை தமிழிலே உபதேசித்தார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. தமிழின் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் தன்னுடைய கண்களாகவும், வல்லினம் மெல்லினம் இடையினமாக விளங்கும் எழுத்துக்கள் ஆறு முகங்களாகவும், தனிநிலை எனப்படும் ஆயுதமே ஒப்புயர்வற்று திகழும் வேலாகவும் கொண்டு அருள்பாலிக்கிறார் வேலவன். ஞானமே உடலாகவும், இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்னும் முச்சக்திகளே மூன்று கண்களாகவும், இப்பெரிய உலகமே கோயிலாகவும் கொண்டு நிற்கும் ஒப்பற்ற தனிச்சுடராக விளங்குபவர் கந்தன். ஒவ்வொரு கடவுளுக்கும் சிறப்பான ஒரு மந்திரம் இருப்பது போல, தமிழ் கடவுளான முருகனுக்கு சரவணபவ என்னும் ஆறெழுத்து மந்திரம் சிறப்பான மந்திரமாக கருதப்படுகிறது. இதில் ஆறெழுத்துக்கள் தான் இருக்கிறது என்றாலும் கூட, இதில் ஆறு மந்திரங்களும் ஆறு விதமான பலன்களும் ஒளிந்துள்ளன. இதோ அந்த மந்திரம். சரஹணபவ என மனமுருகி வேண்டி வந்தால் சர்வ வசீகரமும் உண்டாகும். ரகணபவச என மனமுருகி வேண்டி வந்தால் செல்வமும் செல்வாக்கும் பெருகும். ஹணபவசர என மனமுருகி வேண்டி வந்தால் பகை பிணி நோய்கள் பறந்தோடும். நபவசரஹ என மனமுருகி வேண்டி வந்தால் எதிர்ப்புக்கள் நீங்கும், எதிரிகளால் உண்டாகும் தொல்லைகள் நீங்கும். பவசரஹன என மனமுருகி வேண்டி வந்தால் இந்த உலகிலுள்ள அனைத்து ஜீவன்களும் நம்மை விரும்பும். வசரஹணபவ என மனமுருகி வேண்டி வந்தால் எதிரிகளின் சதி, அவர்களால் வரும் தீமைகள் யாவும் செயலற்று போகும். இந்த மந்திரத்தை வேலவனுக்குரிய விரத நாட்களாகிய சஷ்டி அன்றோ அல்லது கிருத்திகை அன்றோ அல்லது முருகனுக்கு உரிய நாளான செவ்வாய்க்கிழமையன்றோ தினமும் 108 முறை பாராயணம் செய்தால் நினைத்தது நிறைவேறும். இறையொருள் பெருகட்டும்.